श्रीमान वेंकटनाथार्य यह कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांक सुत श्रीमान श्रेयसे मे स्तु भूयसे श्रियै समस्त चित चिद्विधान व्यसनम हरेः अंगीकारिभिरालोकैः साक्षयं त्यै कृतोञ्जलिः। போன தடவை நம்ம 32வது ஸ்லோகம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த தடவை 32வது ஸ்லோகத்தை விஸ்தாரமா பார்த்துட்டு 33வது ஸ்லோகத்தையும் பார்க்கணும். ரசகனபல ஜோதிர் ஜானேஸ்வரி விஜய பிரதா பிரணதவரண பிரேம க்ஷேமங்கரத்வ புரஸ்வராஹ அபி பரிமள காந்திர்லாவண்யமர்ச்சிதீந்திரே தவ பகவதஸ்சைதே சாதாரண குணராசய என்பதாக ஸ்லோகம். இப்ப போன தடவை சாதாரணமா சாதாரண குணராசயா என்றதுனால பகவானுக்கும் தாயாரே உமக்கும் உள்ள பொதுவான குணங்கள் இவைகள் என்று சாதாரண குணராசயா. நம்ம என்ன சாதாரண சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? இங்க சமானம்னு அர்த்தம். நம்ம சாதாரண லோகத்துல எங்கேயானா பிரயோகம் பண்ணோம்னா அந்த அர்த்தம் கிடைக்கிறதானா, நம்ம அது மாதிரி அந்த லாங்குவேஜ மாத்தி வச்சிருக்கோம். தமிழ் ஆஃப் பண்ணுங்கோ, யாரோ ஒருத்தர் ஆன்ல இருக்கீங்களோ, மியூட் பண்ணுங்கோ, யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்கீங்களோ, குறை குறை குறான்னு வரும், ரெக்கார்டிங் சரியா வராது, வேற ஒண்ணும் இல்லை. சாதாரணாகான என்ன சாதாரணம் சுவாமின்? சாதாரணம்னா நம்ம லோகத்துல ரொம்ப வேற அர்த்தத்துல யூஸ் பண்றோம், அதெல்லாம் சாதாரணம், சர்வசாதாரணம் அப்படின்றோம். சாதாரணம்னா என்ன சுவாமின் வஸ்துதா அர்த்தம்னாக்க சமானம்னு தான் அர்த்தம். ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, தாயாரிடத்துலயும் பெருமாளிடத்துலயும் இந்த குணங்கள் சமானமாவே இருக்கின்றன. அவன் அவன் சாதாரணம்பா, சாதாரணமான ஆள்வா அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாமான்யமான மனுஷன் இருக்கும், விசேஷமான மனுஷன் இல்லைன்னு. சமானசிய பாவா சாமான்யம். சமானம்னா என்ன அர்த்தம்னா ஒரு மற்றவாளை காட்டில ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை, ஏதோ எல்லா மனுஷாலும் இருக்க மாதிரி அவனும் இருக்கான்ற அர்த்தத்துல நம்ம அவனும் ஒரு சாதாரண மனுஷன் தான்பான்னு மற்றவாளோட சமானம்னு அர்த்தம். ஆச்சாரியால் மற்றவாளை காட்டிலும் விசேஷமானவாள், அவளை வந்து நம்ம தனியா வச்சுருக்கோம், தனி கோஷ்டியில வச்சு. அந்த மாதிரி இந்த இடத்துல திடீர்னு சாதாரண குணராசயான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாயாருக்கும் உமக்கும் சமானமாக இருக்கக்கூடிய குணங்கள். தாயாருக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த குணம், பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த குணம்னா அவைகள் விசேஷ குணங்கள், இல்லைன்னா சாதாரண குணங்கள்னு அர்த்தம். சாதாரண குணங்கள்னா எல்லா இடத்துலையும் சாதாரணம்னு எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துலலாம் சமானம்னு அர்த்தம். அதை பாருங்க, ஒரு இடங்கள்ல உதாரணமா காட்டுறதுக்கு பிரயத்தனப்படலாம். என்ன சுவாமின் இந்த அந்த தலைக்கும் இந்த தலைக்கும் என்ன விசேஷம் அதெல்லாம் இருந்ததா? ஒண்ணு இல்லை சுவாமின், சாதாரண தலைகை தான். என்ன சாதாரண தலைகைன்னா என்னன்னா நம்ம பாட்டுல என்ன பண்றாலோ அந்த மாதிரிதான் சுவாமின், ஒன்றும் விசேஷமா ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு கரமது பண்ணி, ஒரு கூட்டு பண்ணி, சாத்து பண்ணி, குழம்பு பண்ணி, பச்சடி கூட இல்லைன்னா சாதாரணமா இருக்கும், பச்சடி இருந்தா கொஞ்சம் விசேஷம், வடை இருந்ததா இன்னும் அடுத்தது விசேஷம் இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா விசேஷம் வாட்டுல விசேஷ தளிகை. இன்னைக்கு என்ன தளிகைன்னா சாதாரண தளிகை தான் சுவாமி அப்படின்னா அர்த்தம்னா சமானம், மத்தவங்கள என்ன பண்றாலும் அதுக்கு ஈக்குவலான சமானமான தளிகை. ஒரு திருவாரூர் ஸ்பெஷல் நாள் வந்தது, ஏதோ ஒரு கைங்கரியம் இல்ல ஏதோ ஒரு அவாட்டுல ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னா விசேஷமான தளிகை, அன்னைக்கு சாதாரண தளிகைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சாதாரணம்னா என்னைக்குமே வந்து கம்பேர் பண்ணாதான் அந்த வேர்டே புரிஞ்சு, இந்த இன்னொருத்தரா இன்னொருத்தனத்துக்கு இருக்கிற அதே குவாலிட்டி தான் இதுலயும் இருக்குன்னா தான் அப்பதான் சாதாரண சப்தம் வரும். ஏன்னா சமானம்னு அர்த்தம், எதோட சமானம் அப்படின்னு கேட்டா இன்னொன்னுத்தோட சமானம்னு தானே சொல்ல முடியும். அது மாதிரி தாயாரோட சமானமான குணங்கள் பெருமாளுக்கு என்னதுடானா அதை இங்க என்லிஸ்ட் பண்றாரு. அதனால சாதாரண குணராசயான்னு சாதிக்கும். ஆனா இதை தமிழ்ல சொல்லி கொடுத்து யாருக்கும் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா சாதாரணம்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பதத்தையுமே தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணி அதை கெடுத்து அதுக்குன்னு ஒரு சொரூபம் இருக்கிற சொரூபத்தை விட்டு நீங்க மாத்திட்டு நாங்க எதனா உண்மையா அந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணோம்னா கூட அவ தப்பா புரிஞ்சுக்கிற லெவலுக்கு போறது
அந்த மாதிரிலாம் அந்த சப்தங்கள்லாம் நிறைய மாறி போயிருக்கு தமிழ். அசாமானியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் வந்து சாமானிய குண சாமானிய மனுஷர்ல பாவர் அப்படின்றோம். சாதாரண மனுஷர்ல பா, சாமான்யமான மனுஷர்ல பா, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். விசேஷமான மனுஷர்னு, விசேஷமான வியக்தி அவர், மனுஷரே இல்லை, விசேஷமான ஒரு வியக்தி. சாதாரணமான மனுஷர்னா நம்மள மாதிரி இருக்கிறவாளை சொல்றோம். ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய வித்வானா இருந்தா அவரை காட்டிலும் விசேஷமான ஒரு வியக்தின்னு சொல்றோம். ஆச்சாரியா இருந்தா அவரை அந்த வித்வான்களை காட்டிலும் விசேஷமான வியக்தின்னு சொல்றோம். அவளெல்லாம் சாதாரண சப்தத்தினால சொல்றது இல்லை. அதை புரிஞ்சுட்டாக்க இப்ப இந்த இடத்துல சாதாரண சப்தத்தை நம்ம ஆஸ் இட் இஸ் புரிஞ்சுட்ட மாதிரி ஆகும். சாதாரண குணராசியாகன தாயாருக்கும் பெருமாளுக்கும் வாசியர வாசியரன வித்தியாசம் இல்லாமல் சமானமாக இருக்கக்கூடிய குணங்கள் என்ன அப்படின்னா, பிரசகனம், பலம், ஜோதிஹி, ஞான, ஐஸ்வர்யம், ஈஸ்வரி, விஜய விஜய விஜய, இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து சாமானிய தாயாருக்கும் இருக்கு. இதெல்லாம் ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய சாட்குண்யங்களை ஆறு குணங்களை முதல் பாதத்துல காமிக்கிறார். அதற்கு அப்புறம் இரண்டாவது பாதத்துல மற்ற ஆத்ம குணங்கள், பெருமாளிட இருக்கிற ஆத்ம குணங்கள், பிரணத்தவரன பிரேம க்ஷேமங்கரத்த புரஸ்வராகன்ற சப்தத்தினால ஆத்ம குணங்களை சொல்றார். அதாவது இந்த ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸை காட்டிலும் அதிகமா ஆத்ம குணங்கள் என்ன இருக்கோ அதை ரெண்டாம் பாதத்துல சொல்றார். திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கக்கூடிய குணங்கள் அது பரிமள, காந்தி, லாவண்யம், அர்ச்சிகி என்பதான இந்த குணங்கள் திவ்ய திருமேனியில இருக்க குணங்களை சொல்றார். இந்த தாயாருடைய திவ்ய திருமேனிலையும் உண்டு, தாயாருடைய ஆத்ம குணங்கள்லையும் பிரணத்தவரணாதிகள் உண்டு. அதே மாதிரி பிரசகன ஞானசக்தி பலைஸ்வரியங்கள், பிரசகனம்னா சக்தி, அதை முதல்ல சொல்லிட்டார். சக்தி, பலம், தேஜஸ் என்ற ஜோதிஷ் சப்தத்தினால சொன்னார். ஞான அவரை ஈஸ்வரி சப்தத்தினால ஐஸ்வர்யத்தை சொன்னார். ஞான சக்தி பலைஸ்வரிய வீரியத்தை விஜய சப்தத்தினால சொன்னார். தேஜஸ் தான் ஜோதிஷனால சொல்லிட்டார். சோ இந்த சாத்குண்யம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்று பிரசகனம், பலம், ஜோதிஹி, ஞான, ஈஸ்வரி, விஜய, இந்த ஆறு குணங்கள், அதாவது ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ்ன்ற ஆறு குணங்கள், அந்த ஆறு குணங்கள் சாத்குண்யத்தை முதல் ஸ்லோகம் முதல் லைனால சொல்றேன். அப்புறம் ஆத்ம குணங்கள், அதே மாதிரி தாயாருக்கும் இந்த ஆத்ம குணங்கள் உண்டு. என்னன்னா பிரணத்த வரணம், பிரணத்தால் யார் சேவிக்கிறாரோ அவளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அவளுக்கு தன்னுடைய சுரூபத்தை, அதாவது அவளுக்கு தன்னையே கொடுக்கிற அளவுக்கு ஒரு பிரணத்த வரணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், அதாவது யார் ஆசிரித்தாளா இருக்காளோ பிரணத்தாளா இருக்காளோ சேவிக்கிறாளோ அவளுக்கு தன்னுடைய தன்னையே தான் காட்டி கொடுப்பதான பிரணத்த வரணம். ஏன்னா அவனை வரிக்கிறார் பெருமாள், எங்க சாதிக்கிறார்னா என்னை யார் வரிக்கிறாளோ அவளை அடியனும் வரி நானும் வரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் கீதையில. எமே வைஷ விருணுத்தேத்தேன லப்யான் கிருத்தோபனிஷத்து சொல்றது. எமே வைஷ விருணுத்தேத்தேன லப்யா தஸ்யேஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம் என்பதாக மந்திரம். யார் வந்து ரொம்ப ஆசையோட பெருமாளை வரிக்கிறாளோ அவளை தானும் வரிக்கிறார். இது என்ன வரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வரிக்கிறதுன்ற சப்தத்தை ஒரு இடத்துல அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம், ஆனா இது அந்த இடத்துல தான் உபயோகப்படுத்தணும்னு இல்லை. ஸ்ராத்தாதிகள்ல வரிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அவரை இவராக கருதுதல் அப்படின்னு கருதுதல், கருதுதல்ன்றது அதுக்கு ஒரு ஏற்றதான ஒரு சப்தம். இப்போ வரிக்கிறதுன்றா இங்க இன்னொரு இடத்துல எங்களா யூஸ் பண்ணலாம்னா, சிரேஷ்டனாக கருதுதல், அவன் தான் நம்மளுக்கு ஏத்த வரன், அவன் தான் நம்மளுக்கு புருஷனாக கூடிய எல்லா விதமான யோக்கியத்தையும் படைத்தவன் என்று அவனை வரித்தல். பரமபுருஷனான பகவானை இவன் தான் நம்மை காப்பாற்றுவான் என்று எண்ணி அவனையே சிரேஷ்டனாக கருதி வரித்தல். யார் அந்த மாதிரி ஆசையோட பெருமாளை வரிக்கிறார்களோ அவர்களை சுயமபி விருணுத்தே, தன்னுடைய சரீரத்தை காட்டி கொடுத்து
நான் இப்படிப்பட்ட கல்யாண குணத்துடன் கூடியவன் என்று தானே தன்னை காண்பித்துக் கொடுத்துக் கொள்ளுகிறார் ஆனபடியினால் ஆண்டாள் எப்படி தான் பெருமாளை தான் அடைய வேண்டும் என்று நினைத்தாலோ அவளுக்கு பெருமாள் தன்னை காட்டி கொடுத்தார். அவரை சூடி சூடி கொடுத்தால் இவர் தன்னை காட்டி கொடுத்தார் அதற்கு. ஆமாமா, நான் சிரேஷ்டனானவன் தான், நீ என்னை வரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் நீயும் உயர்ந்தவள் என்று அவளையும் வரித்தார். வரித்தல்னா மறுபடியும் சிரேஷ்டனமாக கருதுதல், நீ ஒரு உயர்ந்த பெண் என்று அவளை கருதுதல். இவர் அவளை இவள் அவரை சிரேஷ்டனான புருஷனாக கருதினார் கருதினாள் அவர் இவளை சிரேஷ்டமாக மணி சிரேஷ்டமாக கன்னியாமணி என்று அவளை கருதினார். அதுதான் அந்த பிரணத வரணம் என்ற சப்தத்தினால சொல்லப்படுறது இந்த இடத்துல. அதுக்கு அந்த விரிஞ்ச வரணேன்னு தாத்து, அதனால்தான் நம்ம இன்னைக்கு வரன் வரன்னு சொல்றோம். ரெண்டு ரெண்டு பேரையும் வரன்னு சொல்றதுல என்னன்னா சொல்லிடுறா லோகத்துல வரன் வரன்றா. அது அந்த வரனை கொஞ்சம் பாருன்னு அந்த பொண்ணு கூட சொல்லிடுறா. ஆனா வதுன்னு தான் சொல்லணும், வது வரர்களை அப்படின்னு வதுன்னு பேர் அவளுக்கு, வரன்னு பேரு அவளு. ஆனா இந்த காலத்துல கேட்பா இல்லையா, நான் அவளை அவரை சிரேஷ்டமாக நான் வரிக்கிறேன்னா அவர் என்ன சிரேஷ்டமாக வரிக்க வேண்டாமா, அதனால நானும் வரன் தானே அப்படின்னு கேட்க முடியும். ஆனா பெருமாள் அது பெருமாள் அந்த ப்ராப்ளமே வைக்கல யாருக்கும். அவர் வரன்ற சப்தத்தினால அவ ரெண்டுலயும் அந்த விரிஞ்சு வரனை தாத்து தான் யூஸ் ஆகுது. பாருங்கோ, யமே வைஷ விருணுதே தேனலபியஹா, யாரை இந்த பெருமாள் இவன் என்னை வரிக்கட்டும் என்று நினைக்கிறார்கள் நினைக்கிறாரோ அவனால் மட்டும்தான் அவன் வரிக்கப்படுபவனாக ஆகிறான். பெருமாள் வரிக்கப்படுபவனாக யாருக்கு ஆகிறார் என்றால், யாரை அவன் இவன் எனக்கு தகுந்தவன் என்று வரிக்கிறாரோ அவனால் மட்டும்தான் பெருமாளை அடைய முடியும். பெருமாளை இவன் எனக்கு உயர்ந்தவன் என்று அவனால் தான் வரிக்க முடியும் என்று ரெண்டு, பெருமாளுடைய கிருபை இல்லாம அவனை வரிக்கிறது கூட முடியாது, அவனை வரன் என்று நினைப்பது கூட முடியாது. எத்தனையோ பேரிட ராட்சச குணங்கள் இருக்கு, சாத்திகால் மாதிரி இருக்க ராட்சசால், ராட்சசாலாகவே இருக்கிற ராட்சசால், என்ன அந்த மாதிரி ரெண்டு விதம் இருக்கு. அது இன்னொரு விதமெல்லாம் நம்மள தேட வேண்டாம். ராட்சசால் மாதிரி ராட்சசால் இருந்தா அவ உயர்ந்தவாள் தான். ஏன்னா சாத்திகால் மாதிரி ராட்சசால் இருந்தாள்னா அதை காட்டிலும் ராட்சசால் மாதிரி இருக்கிற ராட்சசால் உயர்ந்தவர்கள் தானே. அதனால அவள் அவளை வந்து வரன்னு சொல்ல முடியாது, அவள் சிரேஷ்டாள்னு சொல்ல முடியாது. அதனால ரெண்டு விதமான ராட்சசாலும் சிரேஷ்டால் இல்லை, ராட்சசால் மாதிரி இருக்கிற சாத்விகாலும் சிரேஷ்டால் இல்லை. ஆனா சாத்விகால் தான் சிரேஷ்டால், அதனாலதான் பெருமாள் தேர்ந்தெடுக்கிறார். சில பேரை தான் தேர்ந்தெடுக்க முடியறது அவரால். யமே வைஷ விருணுத்தே ஏஷஹா ஆத்மா பரமாத்மா யமேவ விருணுத்தே யதாத் யதாத் அவரை பெருமாளை அடைய வேண்டும் என்று எவ்வாறு இவன் கருதுகிறானோ இந்த சேத்தனன் அவ்வாறு அவரே செய்கிறார். ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. நீயே எனக்கு என்னை என்னை வரிக்கும்படி செய், அப்படிதான் பிரார்த்திக்கணும். நான் உன்னை வரிக்கும்படி நீயே என்னை செய் அப்படின்னு தான் பிரார்த்திக்கணுமே தவிர எனக்கு பக்தி வந்துருக்குன்னு அகங்காரப்பட முடியாது. பக்தின்றது அவ்வளவு சுலபமா பாகவத அனுகிரகம் இல்லாமல் கிடைப்பது இல்லை. அதனாலதான் சரணாகதி பண்ணும் போது ஆச்சாரியால் மூலமா பண்றோம். நம்மளே பண்ணோம்னா நாமளே பண்ணிட்டோம்னு அகங்காரம் வந்துடும். அந்த அகங்காரம் வந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்து அது கை கூடாது. எதுக்கு ஆச்சாரியால நம்ம அப்ரோச் பண்றோம்னா, அவர் தான், அவர் வந்து தானே பிரன்யாசம் பண்ணிட்டார் சுவாமின்னு ஆத்மனிஷ்டையில இருக்கிறவர் அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு ஒரு கர்வம் வந்துடும். உங்க பத்தியா நானே சாதாரணமா சுயமாச்சாரனாலே ஒரு திமிர் இருக்கு நம்மளுக்கெல்லாம். என்னடா சுயமாச்சாரனா தானே தனக்கு ஆச்சாரியர் இல்லை, தன்னுடைய ஆச்சாரியர் தன் வம்சத்தை சேர்ந்தவரே. அந்த அர்த்தத்திலேயே நம்மளுக்கு சுயமாச்சாரனாக்க கொஞ்சம் தலகனம் இருக்க மாதிரி நம்மள பாத்துக்கிறோம் சமயத்துல. ஆனா தானே ஆத்ம ஆத்ம ரக்ஷாபரம் தன்னையே தானே சமர்ப்பிச்சோம்னாக்க ஆச்சாரியர் மூலமா சமர்ப்பிக்காம அதுவும் ஒரு கர்வத்துக்கே காரணமாகுன்றதுனால்தான் நம்ம நம்மளே ஆத்மநிஷ்டை பண்ணிக்கிறது இல்லை, ஆச்சாரிய நிஷ்டையிலேயே இருக்கும். அந்த ஆச்சாரியன் மூலமாகவே சரணாகதியை பிரார்த்திக்கிறோம். அப்பதான் பிரணத்த வரணம்ன்றது வந்து அவர் பெருமாளும் பிரணத்த வரணனாக ஆக முடியும். நம்ம பிரணா சேவிச்சுட்டே இருக்கணும் பெருமாளை. ஆச்சாரியால் இந்த ஆத்மாவை அங்க சமர்ப்பிப்பார். அப்போ வந்து பெருமாள் வந்து அதை ஸ்வீகரிக்கிறார். என்ன பண்ணுவான், கோர்ட்ல ஒரு கேஸ் நானே எடுத்து வாதாடுறேன்னு ஒரு மனுஷன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க.
அட்வொகேட் இல்லாம நானே போய் வாதாடுறேன்னு போனான்னு வச்சுக்கோங்க, அந்த ஜட்ஜ் அவனை பயங்கரமா அலகழிப்பான். அதுன்னா இத்தனை பேர் நாங்க படிச்சுட்டு உட்காந்துருக்கோம், எங்க மூலமா வரக்கூடாது, நீயா வர, சரி பாக்கலாம், நீ எப்படி ஜெயிக்கிற பாக்கலான்னுவான். அதே ஒரு அட்வொகேட் மூலமா போனா அந்த கேஸ் போருக்கு 40 வருஷம் ஆனா கூட ஜெயிக்கும். ஏன்னா இந்தியாவில எதுவும் 40 வருஷத்துக்கு குறைஞ்சி எதுவும் ஜெயிக்கிறது இல்லை. 20 இருந்ததுன்னா இப்பெல்லாம் இனிமே 40 போகுமோ 50 போகுமோ தெரியாது. கோர்ட்டுக்கு போறத காட்டிலும் நம்மளே செட்டில் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட வேண்டிய நிலைமைதான் எல்லாம். அந்த மாதிரி ஆச்சாரியால் மூலமா போனா பழிச்சுடுறது, நம்மளா போனா ஒன்றும் பழிக்கிறது இல்லை. பெருமாளிடத்துல கூட எதாவது தவறுனா ஏன்னா அதுக்கு அனுகுணமான குணம் பெருமாளிடத்துல இருக்கு. ஏன்னா அதுக்குன்னு நான் ஒரு தனி குவாலிட்டியே சிருஷ்டி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் எங்கிட்ட. அதை கூட நீங்க சட்ட பண்ணாம நீங்க பாட்டுக்கு நீங்க நானே பண்ணிக்கிறேன்றீங்களே அப்படி பண்ணக்கூடாதுன்னு பிரணத்தவரணம். பிரணத்தாள்னா எப்படிப்பட்டவாள்னா வெறும் நத்தாள் இல்ல, பிரகர்ஷேன நதாகா, பிரகர்ஷேன நதாகனா ஆச்சாரிய துவாரா நதாகன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படிப்பட்டவர் தான் பெருமாள் வரணம் பண்றார், செலக்ட் பண்றார், தன்னிடத்துல கண்ணடி சோதிக்கு வந்து சேர வேண்டியவன் என்று செலக்ட் பண்ணுகிறார். பிரணத்த வரணம்ன்றது குணம். பிரேமி அதுக்கு என்ன முக்கியமான குணம்னா, பிரணத்த வரணம் பண்றதுக்கும் என்ன குணம், சகஜமான பிரேம இருக்கணும். அதாவது இப்ப லோகத்துல எல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. நீங்க சகஜமா பிரேம யாருண்ட இருக்குன்னு தேடினு பாத்தீங்கன்னா எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சின்ன வயசுல அதையும் கூட நிறைய பிரயத்தனப்பட்டிருக்கேன். என்னென்ன சுவாமி நீர் ஆச்சாரியர் அந்த போயிட்டு தேவரீர் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கணும், கிருப்பையோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சா ஜோக்குக்கு விஷயம் ஆயிடுறது. இந்த பையன் எப்படி பிரார்த்திக்கிறது தெரியல பிரார்த்திக்கிறதுக்கு. ஏன்னா என்கிட்ட பிரேமையா இருக்கணும்னு பிரார்த்திப்பா, அதுக்கேற்ற காரியங்களை பண்ணா நம்மளுக்கா பிரேம வருமா ஒருத்தன் மேல, இல்லைன்னா என்கிட்ட பிரேமையாவது இருக்கணும்னு பிரார்த்திப்பாளா வேற என்ன போய் இல்லையா, அது நம்மளுக்கு தெரியாத பிரார்த்திப்போம் சமயத்துல. இங்க அப்படின்ட்டு ஆசையா இருக்கணும், யாரும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கணும்னு சொன்னா யாருனா இருப்பாளா லோகத்துல, ஆசையா இருக்கணும்னு யார்ட்டையும் போய் கேட்க கூடாது. பெருமாளிடத்துலயும் போய் பகவான் பக்தி மப்பி பிரயோச்சனை அப்படின்றார். என்ன பக்தியை கொடுக்க வேண்டிய வருது, ஆனா என்கிட்ட பிரீத்தியா இருக்கணும்னு சொல்லல அவர். ஏன்னா அதுக்கு வேண்டிய குவாலிட்டி நம்ம கிட்ட என்ன இருக்கணுமோ அது இருந்துன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா நடத்திட்டு போறார். அதுக்கு நம்ம கிட்ட பக்தி வேணும், அதுக்கு பக்தி எல்லாம் பிரார்த்திக்கணுமே தவிர பகவத் பிரேமையை பிரார்த்திக்க கூடாது. ஆனா பகவத் பிரேமைன்றது தானா ஏற்படும். எப்படி லோகத்துல கூட லவ் அஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து தானா ஏற்படுறோம், அது போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க கூட. மகா மட்டமான விஷயம் என்னன்னா அந்த பிரேமையை பிரார்த்திக்கிறது. பிரேமையை பிரார்த்திச்சு பிரேம கிடைச்சதுன்னா அது அது வந்து ஸ்திரமாவும் இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிற ஆத்ம குணத்துக்கு பகவத் பிரேமையானது தானா கிடைக்கணுமானபடினாலே இந்த இடத்துல பிரேமைன்றதானது பகவான் இடத்துல யார் பக்தியோட இருக்காளோ அவள் விஷயத்துல இந்த பிரேமையானது தானாவே வெளிப்படுகிறது என்பதுதான் அந்த பிரேம சப்தத்துக்கு இங்க அர்த்தம். தானா வெளிப்படும் பிரேமை ஆதரம் க்ஷேமத்துக்கு அர்த்தம். இது வந்து எல்லாருக்குமே சாதாரணமா சாதாரணமாகவே சமானமாகவே எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு பெருமாளுடைய திருவுள்ளம் இருக்கு. அதனால்தான் எவ்வளவு மட்டமான மனுஷனா இருந்தாலும் அவனுக்கும் ஜீவிக்கிறதுக்கான வசதிகள் இந்த லோகத்துல இருக்கு. தீர்த்தம் இப்ப சமீபத்துல சொல்ல முடியறது இல்ல. தீர்த்தம் வாயு பிராணவாயு இதெல்லாம் பெருமாள் சகஜமா சாமானியா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் படைச்சு வச்சு, இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்குற ஸ்டேஜ் எல்லாம் இல்லாம இருந்தது, இப்ப இதெல்லாமும் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஆனா வஸ்துதா இதெல்லாம் நம்மளுக்கு சகஜமா பெருமாளுடைய கிருப்பையில கிடைக்கிறது. க்ஷேமங்கரத்துவம் க்ஷேமத்தையே உண்டு பண்ணும் தன்மை. கேக்குறதா எல்லாருக்கும் க்ஷேமங்கரத்துவ புரஸ்தராக க்ஷேமங்கரத்துவம் க்ஷேமம் கரோதீதி க்ஷேமங்கரா தஸ்ய பாவா க்ஷேமங்கரத்துவம் என்கிற குணமானது பெருமாளுடைய க்ஷேமம் கரோதி யோகக்ஷேமம் பகாமியகம்னு பெருமாளை சாதிக்கிறார். இந்த யோகம் க்ஷேமம் அதாவது புதுசா வந்து சேருதல். நம்ம கிட்ட சில வஸ்துக்கள் புதுசா வந்து சேரும், இருக்கிறது க்ஷேமமா இருக்கிறதுன்றது க்ஷேமம், இருக்கிறதுனுடைய நல்லது க்ஷேமம், புதுசா வந்து சேர்றது யோகம். யோக க்ஷேமம் பகாமியகம் அப்படின்ற பெருமாள், பெருமாளை தவிர யாரும் சொல்ல முடியாது. பெரிய ஆனா லோகத்துல எங்கெங்கயோ எல்ஐசி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, ஆனா பெருமாளால் மட்டும்தான் யோக க்ஷேமம் பகாமியகம்னு சொல்ல முடியும். அந்த யோகக்ஷேமத்தை அளிப்பவர் அந்த அந்த குணம் க்ஷேமங்கரத்துவம். புரஸ்தரான இவை முதலான பல குணங்கள் புரஸ்தராக இவைகள் முன்னே செல்ல
இன்னும் பல குணங்கள் பின்னே செல்லுகின்றன பெருமாளுக்கு அனுரூபமா. எத்தனையோ குணங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா குணங்களுடைய தொகுப்புகள், ஒரு ஒன் ஆஃப்டர் அனதர் குணங்களுடைய கூட்டங்களா போகும். அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு குணங்களுக்குள்ள. இது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா இது இருக்கும் அப்படின்றதாக குணங்களுடைய ஒரு தொகுப்புகள் உண்டு. எப்படி சாதாரண மனுஷாள் இருந்தா கூட இதெல்லாம் ஒரு குரூப் குரூப்பா இருப்பான். அது அவ அந்த குரூப்புக்குள்ள விரோதம் இல்லைன்னா கூட ஒரு ஒரு குரூப்பா இருக்கும். ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு குரூப், அவளுடைய குரூப்ல இன்னொருத்தருக்கு இடம் இல்லை. ஆனா அதனால விரோதம் கிடையாது, அவ இன்னொரு குரூப்ல இருப்பான். அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல இருந்தே ஸ்கூல்ல இருந்தே பசங்க ஒரு செட்டு செட்டா ஒரு பேட்ச் பேட்சா தான் இருப்பான். அது அந்த மாதிரியாக இந்த குணங்கள் எல்லாம் என்ன பண்ணும், குணங்கள் ஒரு தொகுப்பா தொகுப்பா கூட்டம் கூட்டமா இருக்கும். அதனால கல்யாண குண கண கல்யாண குணகண ஸ்ரீவல்லபான்ற கல்யாண குணங்களுடைய கணங்கள் இருக்கு அவரிடம். வெறும் ஒரு கல்யாண குணம் இல்லை, சில கல்யாண குணங்கள் இல்லை, அநேக கல்யாண குணங்கள் இல்ல, அநேக கல்யாண குணங்களுடைய கணங்கள் இருக்கு. அப்படின்னா அவைகள்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. ஏன்னா ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருந்தே ஆகும்ன்ற. தயை இருந்ததுன்னா காருண்யம் இருக்கு, காருண்யம் இருந்ததுனாக்கா க்ஷேமங்கரத்துவம் இருக்கும். அப்படின்றதா பிரேம க்ஷேமங்கரத்துவ புரசராம் அதி. அப்புறம் இப்ப என்ன சாதிக்கிறார் மூணாவது லைன் என்னன்னா, திவ்யமங்கள விக்கிரகத்துல இருக்கிற குணங்களை சாதிக்கிறார். அபி ஆல்சோ அபி பரிமளஹ பரிமள பரிமள காந்திர் லாவண்யம் அர்ச்சிஹி இது இந்திரே இந்திரா இந்திரே என்று சம்போதி தாயார். இந்திரா என்று தாயாருக்கு இந்திரே தி அந்த ஸ்லோகத்துல வருது எங்க இந்திரே தி நாகேத்து நாகச எந்த ஸ்லோகம் வந்து ஞாபகம் வரல. இந்திரே தின்னு இந்த மாதிரி திருநாமங்களை தாயாருடைய திருநாமங்களை சொல்லிட்டே இருக்கணும்னு வருது ஞாபகம் அல்ல. என் நாமானி ஸ்ருதி பரிபணான்யேவ மாவர்த்தயந்த நாவர்த்தந்தே துரித பவன பிரேரித்தே ஜன்ம சக்கரே என்று ஸ்ரீ ஸ்துதியில வருது. அர்ச்சி ரிதீந்திரே காந்திஹி லாவண்யம் பரிமளஹா. திவ்யமங்கள விக்கிரகத்துல ஒரு சௌகந்தியம், திவ்யமங்கள விக்கிரகத்திலேயே இருக்கிற சௌகந்தியம். அது சந்திரத்தினால வர சௌகந்தியம் இல்லை. அது ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து ஒரு அம்சமானது கலாகிருஷ்ணம் மூலமா எழச்சே இங்க இருக்கிற 108 திவ்ய தேசங்கள்லயும் திவ்ய திருமேனியில தாயாருடைய திருமேனிலையும் சரி பெருமாளுடைய திருமேனிலையும் சரி ஒரு திவ்ய கந்தமானது உண்டு என்று சாதிக்கிறார். பரிமள காந்திஹி அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல இருக்கிற காந்தி தேஜஸ காந்தி சப்தத்தினால சொல்ற அதுல இருக்கிற லாவண்யம் சாமூகிகமான ஒரு சோபை, சௌந்தரியம்ன்றது பிரத்யங்க சோபை, ஒவ்வொரு அவயவத்திலையும் இருக்கிற சோபை, எல்லா அவயவத்திலையும் சேர்ந்து இருக்கிற சோபைய ஜென்ரலா பாக்கச்ச இருக்கிற அழகு, ஸ்பெசிபிக்கா பாக்கச்ச கையில இருக்கிற அழகு, திருமேனில இருக்கிற காலில் இருக்கிற அழகு அப்படின்றது தனி. காந்திஹி லாவண்யம் அர்ச்சிஹி மறுபடியும் அர்ச்சிகின்ற சப்தமும் தேஜஸ் மாதிரியானதுதான் அது ஒண்ணு. அர்ச்சிஹி அதுல இருந்து வர ஒளிக்கற்றைகள் சாமான்யமா இந்த தேஜஸ்ன்றது காந்திகின்றது மொத்த தேஜஸ் அதுல இருந்து வர ஒளிக்கற்றைகளுக்கு அதுக்கு பேரு அர்ச்சிகின்னு தீப்திஹி அர்ச்சிஹி அப்படின்னு சொல்லுவோம். அர்ச்சிஹி தீந்திதே அர்ச்சிகின்றதான அது மின்னும் தன்மை மின்றதடியே அழு பளிச்சு பளிச்சு. தவ பகவதஸ்ட ஏதே சாதாரணா குணராசயா இவைகள் உமக்கும் பெருமாளுக்கும் பொதுவான குணங்கள் என்று தாயாரை பார்த்துதானே ஸ்தோத்திரம் ஸ்துதிய ஸ்ரீகுண ரத்ன கோஷம் இல்லையா. அதனால ஸ்ரீய பார்த்து சொல்றார் தவ பகவதஸ்ட ஏதே சாதாரணா குணராசயா. சகாரம் பகவான் பக்கத்துல சேர்றது சாதாரணமா அப்பிரதான் அப்பிராதான்யம் வரும் உமக்கும் அவருக்கும் கூட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், உனக்கு இருக்கே இருக்கு அவருக்கும் இருக்கு அப்படின்னா அவருக்கும்னு சொன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடும். ஆனா தாயாருடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்ற ஸ்லோகமானதுனால பெருமாள் தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் பொறுத்துப்பார். அதனால தவ பகவதஸ்டன்னு சக்காரத்தினால தாயாருடைய ஸ்தோத்திரம் பண்றதுனால பகவானுக்கு கொஞ்சம் லெசர் இம்பார்ட்டன்ஸ். ஏன் இப்ப சுவாமி தப்பா நினைச்சுக்காத்தையும் உனக்குன்னு ஒரு ரங்கராஜ ஸ்தவம் பண்ணிச்சா உண்மை சேர்த்துடுறேன் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுறேன். அதனால அதனால என்ன பண்ணாருன்னா
ஸ்ரீகுணதத்தன் கோசம் தாயாருக்குன்னு பண்ண மாதிரி ரங்கராஜஸ்தவம் பெருமாளுக்குன்னு பண்ணிட்டார். அங்க பெருமாளுக்கு இம்பார்ட்டன்ஸ், இந்த இடத்துல தாயாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் சொல்றாரு ஸ்புட்டக பூஜையோ கஞ்சுக சத்தம்ன்றார். ஆரம்பத்திலேயே நான் தாயாரு தான் ஸ்தோத்திரம் பண்ணி போறேன், உமக்கு தான் சந்தோஷம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டார். தாய பகவதஸ்தையத்தே சாதாரண குணராசயா என்று சாமான்யமா அர்த்தம் அன்னைக்கும் பார்த்தோம். அதாவது தவ அனந்த குணஸ்தியாபி ஷடேவ பிரசமே குணாகா என்று அந்த ஷாட்குண்யத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். மற்ற குணங்கள்லாம் கூட இவைகளுக்கு அந்தர்பூத்தமானவைகள் தான், இந்த ஷாட்குண்யத்திலேருந்து வர குணங்கள் தான் மற்றதெல்லாம். தவ அனந்த குணஸ்தியாபி, அநேகமான குணங்கள் உம்மிடத்துல இருந்தாலும் கூட, யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனஹா என்ற இடத்துல குணப்பிரயுக்தமான நாமங்கள், அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கிற குணங்களாவது இருக்கட்டும், ஆத்மாவில இருக்கிற குணங்களாவது இருக்கட்டும், அவைகள்லாம் கௌணானி நாமானி குணசம்பந்தினி நாமானி. அது தவிர முக்கியமான திருநாமங்கள் வாசுதேவ சங்கர சன பிரத்யும்ன அனிருத்தாதி திருநாமங்கள், அந்த மாதிரி அதுக்கப்புறம் கேசவாதி நாமாக்கள், இவைகள்லாம் இருந்தாலும் கூட கௌணானி நாமானி என்று குணப்பிரயுக்தமான ஒரு நாமங்கள். அப்படி அனந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாக, ஆறு குணங்கள் தான் முக்கியமானவைகள். ஏஹி தொம் துவயேவ ஜெகத்குக்ஷௌ அந்யேப்பி அந்தர்நிவேசிதாக, இந்த ஜெகத்தினுடைய ஜெகத்துல நீ எப்படி அந்தர்பூத்தமா இருக்கியோ, ஒவ்வொரு வஸ்துவிலையும் இருக்கியோ, அந்த மாதிரி அந்ய குணங்கள்லாம் கூட இந்த ஆறு குணங்கள்லேயே அந்தர்பூத்தமாக இருக்கிறது. நீ எப்படி ஜெகத்தினுடைய குக்ஷியில திருவுதரத்தில் நீ உள்ள இருக்கையோ, ஒவ்வொரு வஸ்துனுடைய திருவுதரத்திலையும் உள்ள இருக்கையோ, ஜெகத்னா இந்த இடத்துல ஜெகத்னா எல்லா வஸ்துவும் ஜெகத் சப்தத்தினால சொல், ஜெகத் ஜெகதி ஜெகந்தி, ஜெகத் சப்தத்துக்கு உலகம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் எல்லாம்னு அர்த்தம். ஜெகத் குக்ஷவ் எல்லா வஸ்துக்கள் உள்ளும் நீ எப்படி உள்ளும் விளங்கு புறமும் உள்ளும் புறமுமாக விளங்குகிறாயோ, உள்ளும் விளங்குகிறாயோ, அந்த மாதிரி இந்த ஆறு குணங்களுக்கு உள்ளேயே மற்ற குணங்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்நேபி அந்தர்பாவிதா அந்தர்நிவேசிதாக, இந்த குணங்கள்லேயே இந்த ஆறு குணங்கள்லேயே எல்லா குணங்களும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்படியாக ஒரு பிரமாண ஸ்லோகமானது. இதெல்லாம் நம்ம வந்து பாஞ்சராத்திர ஆகம ஸ்லோகங்கள் எல்லாம் போட்டு பண்ணி தான் இந்த மாதிரி கிரந்தங்களை விவரிக்கணும். இந்த விஷயத்த சுவாமி தேசிகன் தத்துவ டீக்கையில சாதிச்சிருக்கார். இந்த ஷாட்குண்ய விவேகம்ன்றதாக ஆறு குணங்கள், இந்த ஆறு குணங்கள்ல மற்ற குணங்கள்லாம் எப்படி அந்தர்பாவமா இருக்குன்ற விஷயத்த தத்துவ டீக்கையில விவரிச்சிருக்கார். தனித்தனியா குணங்கள் எவ்வளவுன்னு கேட்டா அதை மொத்தம் காமிக்கவே முடியாது, அது அனந்த குணங்கள், எண்ட்லெஸ் ஆனபடினால அந்த குணங்களுடைய கூட்டத்தை காமிக்க முடியாது. அது தொகுப்பு தொகுப்பா வேணா காமிக்கலாம், அதுதான் ஞானம்ன்றது ஒரு தொகுப்பு, அதுல ஞானம் முக்கியமான குணம். மற்றபடி ஞானம் இருந்தா ஞானத்தோட சேர்ந்த குணங்கள், அந்த லீடர் எல்லாம் அந்தந்த ஹவுஸ் லீடர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணா இந்த ஹவுஸ் இஸ் டோட்டலி இன்ட்ரடியூஸ்ன்னு அர்த்தம். அதனால அப்ப ஒவ்வொரு ஹவுஸ்லயும் ஒரு 60 மெம்பர்ஸ் இருக்கானாக்க, த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் இஸ் இன்ட்ரடியூஸ், தென் த ஹவுஸ் இஸ் இன்ட்ரடியூஸ், நேம் ஆஃப் த ஹவுஸ் இஸ் இன்ட்ரடியூஸ், த ஹோல் ஹவுஸ் மெம்பர், எவ்ரி மெம்பர் இஸ் இன்ட்ரடியூஸ். அந்த மாதிரியா ஞானம் நக்க இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹோல் குவாலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் குரூப், அதுதான் ஹெட். அதனால அந்த ஞானம்னு சொல்லிட்டு சக்தி அப்படின்னா அது அது அதனுடைய ஒரு சக்தியை ஹெட்டாவுடைய ஒரு குரூப் இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த ஆறு குணங்களையும். அசங்கே குணங்கள்னு அர்த்தம், தவ அனந்த குணசியாபி ஷடேவ பிரதமே குணாஹ, இந்த ஆறு குணங்கள் தான் முக்கியமா. அதுதான் எவ்வளோ லீடர்ஸ் இருக்கலாம், ஆனா இந்த ஆறு லீடர்ஸ் மெயினா இருக்காப்பா அப்படின்னு சொன்னா எப்படியோ, அவளுக்குள்ள அந்தந்த குரூப்புக்குள்ள அவள் மற்றவாள்லாம் சேர்ந்துருவாள். அந்த மாதிரி இந்த ஆறு குணங்கள் ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ்கள்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சனு, இந்த குணங்கள்லயே பராசிய சக்தின்னு சக்தியை விஸ்தாரம் பண்றதுக்கு வந்த ஸ்லோகமானது. ஆசிய பரமாத்மனஹா சக்தி பரா விவிதைவ ஸ்ரூயதே, அது மறுபடியும் அநேக விதமாக இருக்கிறது. சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச, ஞானம் பலம் கிரியை இதெல்லாம் கூட அந்தந்த சுவாவம் பெருமாளுடைய சுவாவத்தைத்துதான் இவைகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இதெல்லாம் என்ன பராசப்தா இருக்கு, விவிதா இருக்கு, சுவாபாவிகி இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தாக்க
ஒவ்வொரு குவாலிட்டி ஞானம்னா அதனுடைய தொகுப்புல இன்னும் எக்கச்சக்கமான குணங்கள் இருக்குன்னு அர்த்தம். யோவேத்தி யுத்தபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதா தம் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷ மகேந்திரதாக பகவான் நாதமுனிகள் பகவான் நாதமுனிகள் நியாய தத்துவம்னு கிரந்தம் எழுதுறார். அதுல ஆரம்பத்துல ஒரு ஒரு இந்த ஆறு குணங்கள்ல ஒரு குணத்தை பத்தி சாதிக்கிறார். ஞானம்ன்றது எப்படிப்பட்டதுனா பெருமாளுடைய ஞானமானது யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதஹா தம் ஹரிம் பிரணம்ய நியாய தத்துவம் பிரத்யக்ஷமஹி. எவ்வளவு அழகு பாருங்க. ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதுனா இன்னைக்கு அவாவா திண்டாடுறான் மங்கள ஸ்லோகத்துக்கு, சம்பந்தமே இல்லாம தேவன் எழுது. சரி, அவர் எழுதுற மங்கள ஸ்லோகம் அப்படி இருக்கு பாருங்க. ஞானத்தை பத்தி எழுதுற எந்த அவர் பெருமாளானவர் ஒரே சமயத்துல யுகபத்துன்ற சப்தம் தான் ஒரே சமயத்துலன்னு சொல்றதுக்கான சப்தம். யா சர்வம் யுகபத்தேட்டி பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா. ஏதோ ஒரு காரணம் இருந்தாதான் நம்மளுக்கு ஞானமே வருது. அது அந்த ஒரு 1 o'clock ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்ரீகுணரத்ன கோஷம் கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாது. இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை அன்னைக்கு பட்டர் சாதிச்சாக்க அன்னைக்கு செவி சாதிச்சவருக்கு எப்பவும் பிரத்யக்ஷமா ஸ்வதா அது ஸ்ரீகுண ரத்ன கோஷம் இன்னி வரை டெய்லி கேட்டுட்டே இருக்கு, எப்பவும் கேட்டுட்டே இருக்கு அவர். ஏன்னா அவருக்கு பிடிச்சுட்டுனா அதை எல்லா சமயத்திலயும் அனுபவிக்கிற சாமர்த்தியம் அவருக்கு உண்டு. அதுவும் எப்படின்னா ஒரே சமயத்துல அநேக விஷயங்களை அனுபவிக்கிற சாமர்த்தியம் உண்டு அவருக்கு. நம்மளுக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷம் சொன்னா ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலேயே கான்சன்ட்ரேஷன் போகாது. நிறைய பேருக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷம் சொல்லுறாங்க, ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தை வச்சுட்டு மனசுல வச்சுட்டு இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லுவா இல்லையா. அநேக விஷயங்கள்ல புத்தி போகணும், அதெல்லாம் ரகசியார்த்தங்கள்லாம் எடுத்துட்டு வந்து சொல்லணும். அப்பதான் அதுக்கு ஒரு சார்த்தக்கியத்தை சொல்றவாளுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஞானம் வெறும் அது ஸ்லோகத்தை வந்து சொன்னோம்னா அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லிட்டோம்னா அதுக்கு ஞானம் இல்லை. அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன புராணங்கள்ல என்ன வருது, பாஞ்சராத்திராகம் என்ன சொல்றது, எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாதானே அந்த ஸ்லோகத்தை விவரிச்சதா ஆகும். சாதாரணமா லோகத்திலேயே இந்த ஸ்திதினா பெருமாளுக்கு யஹா யுகபத்து சர்வம் வேட்டி ஒரே சமயத்துல எல்லா வஸ்துக்களையும் யார் ஒருவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ தெரிந்து கொள்ளுகிறாரோ என்றால் அவர் பெருமாள் தான். அப்படிப்பட்ட ஹரியை பிரணம்ய பிரணாமம் பண்ணிட்டு நியாய தத்துவம் சாஸ்திரம் பிரச்சக்ஷமஹி, நியாய தத்துவம் என்ற சாஸ்திரத்தை சொல்லுகிறேன் என்று இந்த ஞானத்தை பத்தி விவரிக்கிறார். அதையே ஆழ்வான் குருத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல பிரகிருஷ்டம் விஜயானம் பலமதுலம் ஐஸ்வர்யம் அகிலம் என்று சாட்புண்ணியத்தை ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஒரு விசேஷம் போட்டு சாதிக்கிறார். பிரகிருஷ்டம் விஜயானம் பலம் அதுலம் ஐஸ்வர்யம் அகிலம் விமரியாதம் வீரியம் வரத பரமாசக்தி லபிச்சம் பரம் தேஜஸ்சேதி பிரபல குணசட்டம் பிரதமஜம் குணானாம் விசீம்னாம் கணாதிகுணானாம் பிரசவபூஹு என்பதாக ஸ்லோகம் வரதராஜஸ்தவத்துல. இந்த ஆறு குணங்கள் மற்ற எல்லா குணங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக விளங்குகின்றன என்று சாதிக்கிறார். எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட பலம், எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், எப்படிப்பட்ட வீரியம், எப்படிப்பட்ட சக்தி என்று எப்படிப்பட்ட தேஜஸ்னு சாதிக்கிறதுக்காக தசாவதார ஸ்தோத்திரத்துல இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்திரின் எதிர்ச்சாகரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணாக துஷ்ட ஹேளாகலின் கிரீடாவல்லவ கல்கவாகன தசாக்கள் என்று ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷம் போட்டிருப்பார். அந்த மாதிரி இங்க ஞானத்துக்கு ஒரு ஒவ்வொரு ஷட் குணங்களுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒரு விசேஷம் இங்க சாதிக்கிறார். பிரகிருஷ்டம் விஞ்ஞானம் மிக உயர்ந்ததான ஞானம், பலம் அதுலம் இத மாதிரி யாருக்கெல்லாம் இருக்காருன்னா துல்லியமான பலம் யாருக்கும் கிடையாது, அப்படிப்பட்ட அதுலம் பலம். அகிலம் ஐஸ்வர்யம் லோகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் ஒரு இடத்துல இருக்க மாட்டானா அது பெருமாள் இடத்துல தான். விமரியாதம் வீரியம் இவ்வளவு வீரியம்னு சொல்ல முடியாத அளவுக்கு விமரியாதம் மரியாதை இல்லாத நம்ம தமிழ் சொன்னா ரொம்ப கேவலமா அர்த்தம் கிடைக்கும். மரியாதை இல்லாத வீரியம், மரியாதைன்னா என்னன்னாக்க இவ்வளவுன்னு சொல்றதுதான் மரியாதை. அதை நம்ம மரியாதைன்னு அதை வர மாத்தி அதுக்கு வேற ஏதோ கௌரவம்னு அர்த்தம் கொடுத்து வஸ்துதா மரியாதைன்னா என்ன அர்த்தம், மரியாதைன்னா அர்த்தம்னா ஒரு ஒரு லைன், அது அது வந்து ஒரு பவுண்டரி, பவுண்டரின்னு அர்த்தம். பவுண்டரியே இல்லாத விமரியாதம் வீரியம் பவுண்ட்லெஸ் அர்த்தம் இவ்வளவுதான் இல்லாத அளவுக்கு வீரியம். நம்ம சாதாரணமா ஒரு ஒரு மனுஷன்
நீங்க பார்க்கலாம் இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் பண்றா பாருங்க அவ இடத்துல என்ன வீரியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளால அந்த மாதிரி எல்லாம் ஓட முடியாது. அவ அத அவளுடைய வெயிட் காரணமா ஹைட் காரணமா நீங்க எதுதான் காரணம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவ அந்த காத்துல அவ்வளவு அழகா பறக்க தெரிஞ்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்றதா, காத்துல பறக்க தெரிஞ்சா காத்து எதிர்காத்து வந்து அடிஷன் போட்டுமே சில சமயத்துல அந்த மாதிரி நடக்கிறதா, அதுவும் இல்லை. சோ அதனால காத்தெல்லாம் காரணம் இல்ல. அவ என்னதான் பண்றானே அவளுக்கு அவளுக்கு கொண்டிதான் புரியும். அந்த ரன்னிங் ரேஸ்ல அந்த வீராங்கனைகளோ வீரர்களோ என்ன வேகம் ஓடுறா பாருங்க, அப்படி காத்த புஷ் பண்ணிட்டு போறா பாருங்க, அது எதனால பண்றா என்ன பண்றானா அதுதான் வீரியம். அது அது வந்து அமரியாதமான வீரியம் இருந்துன்னா ஒரு ஒரு இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவுக்கு வீரியம் பெருமாள். அதாவது கஜேந்திர ரக்ஷணத்துக்காக எழுதுறாரு அந்த பெருமாள் அவ்வளவு வேகமா எழுதுறாரு, எவ்வளவு வீரியம் இருக்கணும் பாருங்க, அதுதான் வீரியம்ன்ற சொல்றதுக்கு அர்த்தம். அது வந்து இன்னே குவாலிட்டியா இருக்கணும். அது வந்து சின்ன வயசுல ஒரு மாதிரி ஒரு வேகமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வயசாக வயசாக அந்த வேகம் கம்மி ஆயிடுறது. அது என்னடா கம்மியாச்சுன்னா அந்த வீரியம் தான் கம்மியாச்சுன்னு சொல்றோம். சக்தி கம்மியாருது, வீரியம் கம்மியாருது, தேஜஸ் கம்மியாருது. அவர் நாதமுனிகள் சாதிக்கிறார் பாருங்க, சாயலோட மணிமாமை இழந்தேன் நான் இன்னது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே. அந்த சாயலோட மணிமாமை தளர்ந்தேன், என்னதுன்னா அந்த தேஜஸும் போயிட்டு அந்த உடம்புல இருக்கிற வீரியமும் போயிடுத்து, இன்னுமே நான் தலிகை எங்க சமர்ப்பிக்க போறேன் நமக்கு கிருஷ்ணருக்கு, அதுவரையில் பிரமாதமான அற்புதமான வெண்ணையும் பாலும் நெய்யும் அப்படி அடிசலும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு வந்த, இன்னுமே உன் வாயலகில் நின்னடிசில் வைப்பார் நாடாயேன்னு அங்க கிளிய பார்த்து நம்மாழ்வாரான நம்மாழ்வார் நாயகி பாவத்துல சாதிக்கிற மாதிரியாக அதே பாசுரத்தை எடுத்து சாதிக்கிற, இன்னுமே என்னால முடியாது இவ்வளவு நாள் கைங்கரியம் பண்ணிட்டேன், இன்னுமே நீ எங்க எங்க போனா கைங்கரியம் என்ன நடக்குமோ அங்க போன்னு சாதிக்கிறார். அதே மாதிரி நாதமுனிகள் சாதிச்ச அந்த பெருமாள், நாதமுனிகள் சொன்னதை கேட்டுண்ட அந்த பெருமாள் இன்னைக்கு எங்கடா இருக்கார் அப்படின்னு கேட்டாக்க அவர் நாசத்வாரால இருக்கார். அந்த நாசத்வாராக்கு இந்த நாசமுனிகளுடைய நாச சப்தம் தான் அங்கேயும் வந்ததோன்னு நினைக்கிற அளவுக்கு அடி எனக்கு அந்த பெருமாள் அங்க எழுந்திருக்கார். அந்த பெருமாள் அங்க எழுந்திருக்கன்றதுக்கு பிரமாணம் என்னடான்னா அந்த நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவாளே சிலர் சொல்ல கேட்டிருக்கேன் அடியன், வாயலகி இன்னரிசில் வைப்பாரு நாடா என்ன, அங்கதான் க்ஷீராண்ணமும் பிரமாதமான நாதத்வாரால எப்பேற்பட்ட பக்ஷணங்கள் எப்பேற்பட்ட பக்ஷணங்கள் லோகத்துல யாராலையும் பண்ண முடியாத அளவுக்கு பக்ஷணங்கள் அங்க சமர்ப்பிக்கிறார். சப்பன் போகன் அடிக்கடி நடக்கிறது. சோ அதனால வாயலகில் இன்னரிசில் வைப்பாரு நாடா என்ன அங்க எழுதிட்டார் அந்த பெருமாள்னு அவர் சாதிக்கிறார். இப்பவும் போனா அங்க ஒரு சின்ன கிருஷ்ணன் பவயத்தால பண்ண கிருஷ்ணர் அங்க எழுதிருக்கார். அந்த கிருஷ்ணர் நாதமுனிகள் ஆராதிச்சதுன்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா இங்க. அவர் எப்படிதான் அங்க ஏழுனார்ன்றது அவர் தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது முதல்ல வல்லப சம்பிரதாயத்து மனுஷா எல்லாம் நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்துலதான் இருந்தா, அதுக்கப்புறம் வல்லபாச்சாரியர் தான் முதல் முதல்ல இந்த வம்சத்திலேருந்து நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்துல இருந்த ஒரு வம்சத்திலேருந்து ஆந்திராவிலேருந்து விஷ்ணு சுவாமி வம்சம்னு இன்னொரு வம்சம் இருந்தது, அதுல ஆச்சாரியாலே இல்லாம போக அங்க ஸ்வீகாரமாக கொடுக்கப்பட்டார் இந்த வல்லபாச்சாரியர். நம்ம சம்பிரதாயத்திலேருந்து வல்லபாச்சாரியர் அந்த சம்பிரதாயத்துக்கு எழுதினார், சின்ன குழந்தையா இருக்கச்சே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் போய் அங்க அந்த வல்லப சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சு, அதுக்கு முன்ன வரையில் நம்ம சம்பிரதாயத்துல இருந்த ஒருத்தர் அங்க வல்லப சம்பிரதாயத்துக்கு ஹெட்டாக மாறி அவர் அவர் திருநாமத்தாலேயே இன்னைக்கு வல்லப சம்பிரதாயம்ன்றது வழங்குற அளவுக்கு இருக்கு சம்பிரதாயம். அதுல நாதமுனிகள் ஆராதிச்ச பெருமாள் அங்க எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு, அதனால சொல்றது சரியா இருக்கும்னு தோன்றது. அந்த பெரியவர் சொல்றார் ஒருத்தர் நாதமுனிகள் ஆராதிச்ச பெருமாள் நாதத்வாரால இருக்கார் அப்படின்னு. எப்பாவது போனா நம்ம நாதமுனிகள் ஞாபகம் வச்சுட்டு சேவிக்கணும் அந்த பெருமாளன்னு நினைச்சுட்டு இருக்கேன். வாயலகில் நடிசில் வைப்பாரை நாடாயேன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்ட எல்லா சக்தியும் போயிடுத்துன்றார். அந்த மாதிரி பெருமாளத்துல எப்பவுமே போகாத சக்தின்றது என்னதுன்னா அதுலம் அமரியாதம் வீரியம் விமரியாதம் வீரியம் விசீமானஹான்ற மாதிரி வி உபசர்க்கத்தை யூஸ் பண்றதுல பட்டர் தலை சிறந்தவர். விசீமானோ லோகே அப்படின்னு சாதிக்கிறார். விமரியாதம் அமரியாதம் சொன்னாலே போறோம். நான் என்ன பண்றார் ஆள வந்தார் அமரியாதா க்ஷுத்ரஹான்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி இங்க அமரியாதம் சொன்னா கூட போறோம், மரியாதை இல்லாதன்னு அர்த்தம் அவ்வளவுதானே.
விமரியாதம்னு சாதிக்கிறார். என்ன விமரியாதம்? வீரியம், மரியாதையிலேருந்து விலகி போயிருக்கிற வீரியம். அதாவது என்ன அர்த்தம்? இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பவுண்டரி இல்லாத வீரியம். பரமாசக்தி, என்ன பரமாசக்தி? நம்ம இங்க பரமாச்சாரியர்னு சொல்லிதான் கேட்கிறோம். நம்ம பரமாச்சாரியர், பரம் ஆச்சாரிய, பரமாச்சாரியான்னு எப்படி பதம் வருதுன்னு நம்மளுக்கு ரொம்ப யோசனை. பரம பிளஸ் ஆச்சாரியான்னு சொன்னதான் பரமாச்சாரியான்னு. பரமஸ்டாசோ ஆச்சாரியஸ்ட பரமாச்சாரியா ஆகும் இல்லையா? அவ இது பரமாசக்தி, ஸ்ரீலிங்கமானதுனால பரமாசக்தி. வசுதா பரம ஆச்சாரியரா இருந்தா யார் ஆகும்னா பெருமாளதான் ஆக முடியும். நம்ம நம்ம சம்பிரதாயத்தைப்படி கமப்பி ஆத்தியம் குரும் வந்தே கமலாகிரகமே தினம் அப்படின்ட்டு ஆத்திய குருவானவர் தான் பரமாச்சாரியரா ஆவர் இல்லையா? அந்த பரமாசக்தி அத்தியதிகமாக இருக்கக்கூடிய சக்தின்னு அர்த்தம். அப்புறம் பரம் தேஜா, உத்கிருஷ்டமான தேஜஸ். இது பிரவர குணசக்தம். முதல்ல சொல்லக்கூடிய இந்த ஆறு குணங்கள் இருக்கே, இவைகள் முதலில் உண்டான குணங்கள். எப்பவும் பெருமாளோட முதல்ல இருக்கிற குணங்கள் இவைகள். அது எப்படி? நிசீம்னாம் குணானாம் கணன விகுணானாம் பிரசவபூ. அதற்கு அப்புறம் எண்ணற்ற குணங்களுக்கு, எண்ணற்ற அப்படின்றதுக்கு என்ன சப்தம்னா நிசீம்னாம் கணன விகுணானாம், எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு கணன விகுணானாம். கணனம்னா சங்கே நம்பரி, அதாவது என்ன கவுண்ட் பண்றது இல்லையா? அத கவுண்ட் பண்ண முடியாத குணங்கள்னு அர்த்தம். கணன விகுணானாம், கணனம் என்றது விகுணம் இல்லாததுன்னு அர்த்தம். அது எண்ண முடியாத அளவுக்கு குணங்கள்லாம், குணங்களுக்கெல்லாம் இந்த ஆறு குணங்கள் தான் பிரசவ பூ உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது என்று வரலாஜஸ்தவத்தில் ஞானத்தை பத்து சாதிக்கிறார். அப்படியா? யுகபத்து அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வத சததம் விதன். ஒரே சமயத்திலேயே எல்லா விஷயம். ஏன்னா இங்க ஒரு அவர் பேசிஸ்ல பாக்குறது இல்ல பெருமாள். ஓ நம்ம என்னவோ நம்ம ராகுல் காலம் எம்ம கந்தம்லாம் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம என்னமோ பெரிய விஷயம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் எல்லா சமயத்திலயுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்மளுடைய எல்லா சுவையையும் பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அவருடைய அதீனமா தான் இருக்கு. நம்ம பண்ற காரியங்கள்லாம் அவருடைய அதீனமா தான் இருக்கு. அது என்ன அப்படிப்பட்டவரான யுகபத அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வதா சத்தம் விதன். கர்மாவுக்கு அதீனமான நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி வைப்பார். நிரவதி தயா திவ்யோதன் வான், நிரவதிகமான தயா, தயை முதலான திவ்யமான குணங்களுக்கு ஒரு சமுத்திரம் போன்று இருக்கக்கூடிய அசக்கிய விவர்ஜிதா, இது முடியாதது என்று இல்லாத அளவுக்கு சக்தியை உடையவரான ஆத பெருமாள், ஜலதி சுத்தயா சார்த்தம் க்ஷீராப்தி, க்ஷீர அதாவது அந்த சமுத்திரத்தின், க்ஷீர சமுத்திரத்தினுடைய சமுத்திரராஜனுடைய பெண்ணான அந்த லக்ஷ்மியுடன் சேர்ந்து தேவஹா ஜெகத் பரிபாலயம், அந்த திவு கிரீடாயாம்ன்ற தாத்துலேருந்து வந்திருக்கிற தேவஹா, தேவோன சுபாத்தனோத்துன்னு சொல்றேன், அந்த தேவஹா ஜெகத் பரிபாலயம் இந்த ஜெகத்தை ரக்ஷணம் பண்ணி கொண்டு பரமபுருஷா சித்தோபாயா, அவன் தான் சித்தோபாயம், சித்தமான உபாயம் நமக்கு. பிரதிஷ்டபரஹா சதாம், சதாம் பிரதிஷ்டபரஹா, நல்லவர்களுக்கு எல்லாவற்றையும் அளிப்பவனாக திகழ்கிறான் என்று இந்த ஆறு குணங்களையும் இங்கே காமிக்கிறார் சுவாமி தேசிகன். அசோ ஜலதி சுத்தயா சார்தம் விதன் ஜெகத் பரிபாலயம் அப்படின்ற இடத்துல ஜலதி சுத்தயா சார்தம் சததம் விதன் அதையும் சேர்த்து யுகபத்து அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வதா சததம் ஜலதி சுத்தயா சார்தம் விதன் பரிபாலயன் சதாம் பிரதி இஷ்டபரஹா. தான் மட்டும் இல்ல, ஜலதி சுத்தயா சார்தம் ஏவ விதன், தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதிலையும் பெரும் தாயாரும் தெரிந்து கொள்ளுகிறார். இதுல என்ன தெரியறது? தாயார் ஜீவ தத்துவம் இல்லைன்னு தெரியறது. ஏன்னா அஜீவ தத்துவமா இருந்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியமானது ஜீவ தத்துவத்துக்கு இருக்காது. அதனால ஜீவ கோட்டியில தயார சேர்க்க கூடாது. அதுதான் திருவுள்ளம். யுகபத் அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வத சததம் விதன் ஜலதி சுத்தயா சார்தம் விதன். அது அங்க அன்பயிச்சுக்கிறதுக்கு காமிக்கிறார். ஜலதி சுத்தயா சார்தம் விதன் ஜெகத் பரிபாலயம். அதனால தாயாருக்கும் சாதாரண குணராசையாக இந்த ஆறு குணங்கள் தாயாருக்கும் உண்டுன்றத சுவாமி தேசிகன் அந்த சித்தோபாய சோதனாதிகாரத்துல யுகபத் அகிலம் பிரத்யக்ஷேன ஸ்வதா சததம் ஜலதி சுத்தயா சார்தம் விதன் அப்படின்ற சப்தத்தினால காமிக்கிறார். தான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால
இந்த சாதாரண குணதாசயான்றதும் சரியாயப்படும். தவ பகவத் அஷ்டயத்து மற்றவன் இதையே அனுசரிச்சு மற்றவரை அனுசரிச்சுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் திவ்யாத்ம குணங்கள், அப்புறம் திவ்ய மங்கள விக்கிரக குணங்களை அப்புறம் சாதிக்கிறார். அடுத்தடுத்த லைன்ல அதுல என்ன ஜோதிஷ் விஜயம் விஜயப்பிரதாகன் இதெல்லாம் சொல்லிருக்காரு இல்லையா. ஜோதிஷ்ன்றது என்னன்னா அந்த ஒரு 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 தீபம் தீபத்தினுடைய ஆகாரம் மாதிரியான ஆகாரம் அதுதான் இந்த ஜோதிஷ் சப்தத்தினுடைய அர்த்தம். விஜயம் அப்படின்னா எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் சரி அதை ஆக்கிரமிச்சு அதை அழிச்சு தன்னுடைய ஆயுத பிரயோகங்கள் மூலமாக ஆயாசமே இல்லாம ஒரு அத சில பேருக்கு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு காரியம் பண்ணா டயர்ட் ஆயிடுவாளே, அந்த டயர்ட்னஸே கிடையாது. அப்படிப்பட்ட விஜயத்தை அளிக்கக்கூடியதான அந்த விஜயப்பிரதா இது அது யமய வைஷவன்னு தே தேனல் அப்படின்னு ஒன்னு நம்மள ஜெயிக்கிறதுதான் கஷ்டம். ஜெயிக்கிறதுலயே என்னடா கஷ்டம்னா ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல ஆரம்பத்துல வியாக்கியானத்துல பெரியவாச்சன் பிள்ளை சாதிக்கிறார். ஜிதன் ஜிதந்தே புண்டரீகாட்ச ஜிதந்தே விஸ்வபாவன அப்படின்றதுல ஏ ஜிதம் என்ன என்னடா ஜிதம்னா பெருமாள் என்னத்தரா ஜெயிச்சார்னா ஆத்மவஸ்து ஜிதம் இந்த என்னுடைய ஆத்மாவை நீ ஜெயித்து விட்டீர். இதுக்கத்தையே கஷ்டமான காரியம் இதுதான் என்னுடைய ஆத்மாவை ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் சுவாமி. ராவணன் கூட அழிச்சிடுவேன், என்னுடைய ஆத்மா அதை காட்டிலும் மோசமானது, இந்த ஆத்ம வஸ்துவை அடிமையை கொள்ள வேண்டும் என்று யுக யுகமா யுக யுகமா பிரயத்தனப்படுறேன். இந்த ஆத்ம வஸ்து உங்களுக்கு அடங்காம போயிட்டு இருந்த இந்த ஆத்ம வஸ்துவை ஜெயிச்சிருக்கீர், அதை என் கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கேன் உங்க திருவடியிலன்னு அந்த பரசார்ப்பணம் பண்ணிட்டு ஆத்மசமர்ப்பணம் பண்ற சேத்தன் சேத்தனன் மூலமாக பெருமாள் ஆத்ம வஸ்துவை ஜெயிக்கிறார் அப்படின்னு ஜிதந்தே புண்டரீகாட்சால அர்த்தம் எழுதுறார். அதுதான் இந்த எம்ஏ யாரோ இவன் வந்து என்ன அடையணும்னு நினைக்க பிரியத்தம ஏவகி வரணிய பாஷ்யகார் ரொம்ப அழகான பாஷ்யம் எழுதுறார். பிரியத்தம ஏவகி வரணியாக லோகத்துல யார் ரொம்ப ஆசைப்படுறானோ அவனை தானே வரிக்கணும். யார் ரொம்ப யார் ரொம்ப ஆசைப்படுறோமோ பத்து பேர் பத்து வரன் கொண்டு வந்து நிறுத்தினாக்க பொண்ணு என்ன பண்றான்னா சுயம்பரத்துல யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ எல்லாருமே தான் பிடிச்சிருக்கு, யாரை செலக்ட் பண்றதுன்னே தெரியல. புடவை செலக்ட் பண்ணச்சு கூட இவ்வளவு சிரமப்படல, புடவையே செலக்ட் பண்ணிட்டா. ஆனா இந்த வரனை செலக்ட் பண்றதுல ரொம்ப சிரமமா இருக்கு, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு குணங்கள் நல்லா இருக்கு, இப்ப எது வேணும்னு தெரியல இல்லையா. அந்த இந்துமதி சுயம்பரத்துல சொல்றான் என்ன உனக்கு எனக்கு இந்த அற்புதமான நர்மதையினுடைய கரையில அந்த காத்து அடிக்க அடிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா பேலஸ் இருக்கே பேலஸே நர்மதையினுடைய கரையில தான் இருக்கு, அந்த காத்துல நீ இருக்கணும்னு நினைச்சேன்னா சுகமா இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணச்சு ஒவ்வொரு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணச்சு எல்லாமே அழகா இருக்கு, எந்த ராஜாவையும் விடுறதுக்கே மனசு வரல அவளுக்கு. ஆனா கடைசியில என்ன பண்றான்னா இதுலக்குள்ள பிரியத்தமன் யாருடா அப்படின்னு பாக்குறான். ரொம்ப பிரியமா இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த அஜன் தான் அற்புதமா இருக்கான். மற்றவங்களெல்லாம் கூட ஒதுக்கிட்டு அஜனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறான். அதான் பிரியதமையதையும் வரணியோ பவதி மத்தவங்களாம் பிரேயான் பிரேஷ்டகான வேற ஸ்டேஜ் பிரியா பிரேயான் பிரேஷ்டகான்னு கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரில பிரேயான் ஒரு வஸ்து பிரேயான் கம்பேரிட்டிவ்லி பிரேயான் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் பெட்டர் ஹூ இஸ் த பெஸ்ட் அப்படின்னு கேட்டா அவன் தான் பிரேஷ்டா. கிருஷ்ணர் தான் எல்லா கோபஸ்திரிகளுக்கும் பிரேஷ்டா. பிரேஷ்டம் பிரியேதரம் இவ பிரதிபாஷமானம் அப்படின்றார். என்ன பண்றார் நீங்க எல்லாம் ஆத்துக்கு போயிடுங்கோ, எல்லாம் ஆத்துல குழந்தைகள் குட்டிகள் எல்லாம் அழுதுன்னு இருக்குதுகள் பாவம் பெரியவர்கள்லாம் எங்க போனாலும் நீங்க நேரம் ஆத்துக்கு போங்கோன்ன உடனே அழ ஆரம்பிச்சுடுறா. பிரியேதரம் இவ பிரதிபாஷம் இவன் தானே நம்மளுக்கு பிரேஷ்டன், இந்த அவள் தான் வந்து இந்த ஜென்மத்துக்கு அப்பாக்கள் அம்மாக்கள் மாமனார் மாமியார் குழந்தைகள் இதெல்லாம் இந்த ஜென்மத்துல ஏற்பட்டது, அடுத்த ஜென்மத்துல இதுதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்க போறதான்னு தெரியாது. ஆனா எந்த ஜென்மத்திலையும் யார ஆசைப்படணுமோ அவர் எதிர நிக்கிறார், அவர் தான் பிரியத்தமர் பிரேஷ்டஹா. இஷ்டன் பிரத்தியம் அதே தம பிரத்தியத்துக்கு ஈக்குவலான பிரத்தியம் பிரேயான் பிரேஷ்டா ஸ்ரேயான் சிரேஷ்டா கனியான் கனிஷ்டா தா ஸ்லாகியான் ஸ்லாகிஷ்டா இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் வரும். சோதியாங் சோதி சோதியான் அப்படி துஷ்ட புத்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாருங்க. சோதியாங் சோதிஷ்டா மகாமட்டமானவன் அர்த்தம் சோதிஷ்டா மட்டமானவன் கம்பேரிட்டிவ்லி மட்டமான ரெண்டு துவயோரேகா அந்நியதரா
பௌஷ்வேகா அந்நியதமஹான்ட்டு இந்த பிரிய தமன் யாருன்னா ரொம்ப பிடிச்சவன் சூப்பர்லேட்டிவ்லி யார் பிடிச்சவனோ அவன் தான் அவன் தான் பிரேஷ்டன் இஷ்டன் சப்தத்துக்கும் இஷ்டன் பிரத்யேகத்துக்கும் அவன் தான் விஷயம் அது மாதிரி பிரேஷ்டன் பிரியதர்மக பிரதிபாஷமானம் அப்படின்னு அங்க யாரோ மாதிரி பேசுறாரு இவர் இந்த கிருஷ்ணர் இவரையே நம்பிதானே வந்தோம் யாரோ மாதிரி பேசுறாரு நாங்கெல்லாம் யாரு நாங்கெல்லாம் இவருடைய பிரியத்தமைகள் இல்லையா எங்களை பார்த்து எப்படி பேசுறார் யாரு மாதிரி ஆத்துக்கு போங்கம்மா தேர்ட் பர்சன்ல பேசுற மாதிரி பேசுறாரு நாம எல்லாம் என்ன நினைச்சுட்டு வந்தோம் இங்க வந்தா என்ன நடக்கிறது அவெல்லாம் வருத்தப்படுறோம் அந்த யமே பிரியத்தமையை வரணியோ பவதி பாஷிகார லோகத்திலேயா இருக்கட்டும் அது பகவத் விஷயத்திலேயா இருக்கட்டும் யார் பிரியத்தமனோ அவனை தான் வரிப்பார் பெருமாளா இருக்கட்டும் லோகத்துல இருக்க பெண்களா இருக்கட்டும் அகீஷப்தத்தினால அவர் வந்து காமிச்சு கொடுக்குறாரு லோகத்திலேயா இருந்தாலும் சரி அது வேதத்திலயா இருந்தாலும் சரி வேதாந்தத்திலயா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் இந்த பிரியத்தமனை தான் வரிப்பாள் எஸ்யாயம் நிரதிசய பிரியா வர்ணீயதா அது அது வந்து எஸ்யாயம் நிரதிசய பிரியா யாருக்கு இவர் நிரதிசயமான பிரியனோ அப்படின்னு பெருமாளுக்கு யார் நிரதிசயமான பிரியன்னா கைங்கரியங்களை நன்கு பண்ணுபவன் உள்ளம் உரை உள்ளமுறை செயல் இந்த மூணும் ஒழுங்கா இருக்கணும் வர்ணீயதா ஹேத்துகுண விசேஷ ரஹினா இன்னொரு இடத்துல சாதிக்கிறார் பரம புருஷ வர்ணீயதா ஹேத்துகுண விசேஷ ரஹினாம் அப்படின்ற சைதம் அவு பரிஷத பரம எப்படி எங்க பங்கியே அப்படின்னா ததிதம் அவு பூர்வபக்ஷ மகாபூர்வபக்ஷம் சித்தாந்தம் மகாபூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம்னு கிரமம் ஸ்ரீபாஷ்யத்துல முதல் அதிகரணத்திலேயே விஸ்தாரமா இருக்கும் அதனாலதான் ஜிக்யாச அதிகரணத்திலேருந்து யாரும் விஷயமே சொன்னதும் பயப்படுவா ஜிக்யாச அதிகரணம் அவ்வளவு பெரிய விஷயங்கள் ஜிக்யாச அதிகரணம் ஆச்சுனாலே ஒரு பாதி ஸ்ரீபாஷ்யம் ஆனாதான் கன்சிடர் பண்ணுவா அதுவும் சதுசூத்திரி பாகம் ஆயிடுத்துன்னா ஒரு பெரிய பாகம் முடிஞ்சது அப்புறம் முதல் அத்தியாயம் முடிஞ்சிடும் சீக்கிரமே ரெண்டாவது அத்தியாயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா போயிடும் கொஞ்சம் நடுவு நடுவுல சிரமங்கள் இருக்கும் வேகமா போயிடும் மகதீர்கா அதிகம் அதாவது சில அதிகரணங்கள் இருக்கு அங்கேயும் அப்பயான அதிகரணங்கள் அதெல்லாம் முடிஞ்சதுன்னாக்க திருத்தியாத்தியாயம் வேகமா போயிடும் சதுர்த்தாத்தியாயம் இன்னும் வேகமா போயிடும் அப்படின்னு நினைப்பான் அந்த மகாபூர்வபக்ஷ மகா சித்தாந்தத்துல ஆரம்பியத்துல மகாபூர்வபக்ஷத்தை முடிச்சுட்டு இப்பேற்பட்ட ததிதம் இதை இது வந்து இப்படின்னு சொன்னானே அது வந்து இவனுக்கு புரியாத விஷயம் எப்பேற்பட்டவனுக்கு புரியாதுன்னா அத்வைத்திகளுக்கு புரியாது அத்வைத்தி எப்படிப்பட்டவன் சொல்லச்சேன் ஔபநிஷத பரம புருஷ வர்ணீயதா ஹேதுகுண விசேஷ விரகினாம் அநாதி பாபவாசனா தூஷிதா சேஷசேமுஷீகானாம் அப்படின்னு நிறைய விசேஷங்களை அந்த அத்வைத்திகளுக்கு போடுறார் வைய டைரக்டா டைரக்டாவே வைகிறார் என்னன்னா பரமபுருஷன் இவாளை வரிக்கிறதுக்கான குணமான பக்தின்றது இவாளிடத்துல இல்லவே இல்லை பக்தி இருந்தாதானே பெருமாள் வரிப்பான் அவன் நம்ம வந்து அடையணும்னு அவன் நினைப்பான் அது இல்லாத வாழ் அப்படின்னுட்டு அந்த இடத்துல பரமபுருஷ வரணீயதா ஹேத்துவான குணமான பக்தியானது இவர்களிடத்தில் இல்லாதவர்கள் அவ சொன்ன ஏதோ ஜல்பனங்கள் இதெல்லாம் மகாபூர்வபக்ஷம்னு பேர்ல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் அந்த இடத்துல சோ அதனால என்ன தெரியுதுன்னா அந்த வரணம் வரண அதாவது ரெண்டாவது மூணாவது லைன்ல ரெண்டாவது லைன்ல சொன்ன வரணத்த வரண அப்படின்ற வரண சப்தத்துக்கு அர்த்தத்தை சாதிக்கிறார் பிரேம பிரேமன்றது நம்ம நம்ம பெருமாளுடைய பிரிவை நம்மளால தாங்க முடியாது ஏன்னா கோபஸ்திரிகள் நடுவில் அற்புதமா விளையாடினார் அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாங்கனா சாந்தரே இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியகஸ்தன் ஜெகவேணுனா தேவகி நந்தனஹா என்பதாக வர்ணிக்கிறார் அது ஆன உடனே அங்கேருந்து திடீர்னு கிளம்பி போயிடுற ஏன்னா அவளுக்கெல்லாம் திமிர் பிடிச்சிடுறது பத்தியா பெருமாள் வந்து எங்களோட ஆடினார் அப்படின்னு இதுகள்லாம் நினைக்கிறதுகள் கோபஸ்திரிகள் அந்த அகங்காரத்தை கிரியேட் பண்றார் பெருமாளே பெருமாள் கிரியேட் பண்ணிட்டு ஏன்னா இவளுக்கு என்னன்னா ரெண்டு விஷயம் போகணும் ஒன்னு புண்ணியம் போகணும் பாபம் போகணும் அவரோ யோகேஸ்வரர் யோகேஸ்வரேஸ்வரே கிருஷ்ணே அப்படின்ற பாகவதம் அவர்தான் யோகேஸ்வரர் சப்தத்தினால சொல்ற யோகேஸ்வரேஸ்வரா யோகேஸ்வராளுக்கெல்லாம் ஈஸ்வரர் அப்படின்னு அவர் தான் நினைச்சாக்கா எத்தனை சுரூபம் வேணா எடுத்துட்டு விளையாட முடியும் கோபஸ்ரீகளோட அப்படி விளையாடி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷத்தை அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுத்து உடனே அங்கேருந்து மறைஞ்சிடுறார்
மறந்துடுறாரு. எதுக்காக மறந்துடுறாருன்னா இவாளுக்கு எல்லாம் அகங்காரத்தை அதிகமாக்கி விடுறாரு. அதிகமாக்கின உடனே இதெல்லாம் திருப்பி பிடிச்சிருந்த எங்களுடைய பெருமாள் இப்படி இப்படி எல்லாம் விளையாடினார், இப்படி எல்லாம் விளையாடினார்னு சொல்லிட்டு லோகம் மொத்தம் திரியட்டோம்னு விட்டுட்டார். அது எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டார். எதனாலதான்னா அதாவது இவாளுடைய புண்ணியங்களுக்கு பலனாக பகவத் பிரேம கிடைச்சு கொடுத்து பகவானோட ஆலிங்கனம் ஆசிலேஷனம் எல்லாம் கிடைச்சு. ஆனா துஷ்ட பிரேஷ்ட விரக தீவிர தாப துத்தாசுபாக இவருடைய அசுபங்கள்லாம் போகணுமே. துஷ்ட பிரேஷ்ட விரக ரொம்ப அழகான பதங்கள் பிரயோகம் பாகவத. அந்த அச்சுதனுடைய ஆசிலேஷனம் கிடைச்சதுனால நிசேஷ க்ஷீண மங்களாக அவளுடைய புண்ணியங்கள் எல்லாம் தொலைஞ்சது. பாபங்கள் தொலைகிறதுக்கு விரக வேதனையை அனுபவிக்கிறாள் அப்படின்றதாக. புண்ணியம் பாபம் ரெண்டும் தொலைஞ்சாதானே மோட்சம் கிடைக்கும். அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக மிகுந்த வாழ்நாட்கள் முழுவதும் ஆத்துக்கு போகாத அந்த பகவைக விஹங்காச்சரியாச்சரந்தீன்னு பிரம்மகீதம் சொல்றது. அந்த பிரமர கீதத்துல அவ்வளோ அழகு, பிரமர கீதத்துக்கு தனி உபன்யாசமே இருக்கான். அந்த அளவுக்கு அதுல அழகான ஸ்லோகங்கள். மதுப கித்தவ பந்தோ சபத்யா குச்ச விலுளித்த மாலா குங்குமஸ்மஸ்ருபிர்ணஹான்னு ஆரம்பிச்சு ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். இருக்கிறதுலயே நல்ல சாகித்ய ரசனையோட சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள். அந்த அந்த பிரமர கீதத்துல பகவ இக விஹங்காக பிக்ஷு சரியாம் சரந்தி எல்லாம் இந்த கோபஸ்திரீகள்லாம் பைக்ஷு பிச்சை எடுத்து சாப்பிட்டு அந்த யமுனா நதிக்கரையிலேயே திரும்பிட்டு இருக்கா. அப்ப உத்தவர் வர்றாரு. அவர் அவரை பார்த்த உடனே இவ பாடுற கானத்துக்கு தான் பேரு பிரமர கீதம்னு பேரு. பேசுற பேச்சுகள் இருக்கு ஒரு கொச்சையான பாஷையில, அது பாஷையில கொச்சத்தனத்தை கொண்டு வராருங்க சுக அது இவர் வியாசர். அவ பேசச்ச அந்த மாதிரி சப்தங்களை பேசுற அது ஒரு கொச்சையான பாஷையா இருக்கு. அந்த அந்த பொண்ணு அந்த பொம்பளை ஒண்ணு உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நம்மளாம் சொல்லுவோமே, அந்த பொம்பளை எப்பப்பான அந்த பெருமாளோடய உட்காந்துருக்கு, அதனாலதான் எங்களை விட்டுட்டார். என்ன எந்த பொம்பளைடானா அந்த பொம்பளை எப்பப்பான மார்பிலே வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியாக. என்ன ஸ்ரீர்வது உஷா தமாஸ்தே அந்த ஸ்ரீ அப்படின்னு லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றாளே ஸ்ரீ ஸ்ரீன்றாளே அந்த வது இருக்குது அந்த பொண்ணு அந்த பொம்பளை அவ வந்து எப்பப்பான ஹிருதயத்துல உட்காந்துட்டா அப்படின்னு அங்க பதங்கள்லாம் ரொம்ப கொச்சையான பதங்களை பிரயோகம் பண்ணி இந்த கோபஸ்திரீகள் பேசுற. அது எதனால்தான்னா அந்த வரண பெருமாள் வரிக்கிறார், ஒரு மனுஷனை வரிக்கிறார்னா அவனுடைய புண்ணியத்தை பாபத்தை எல்லாத்தையும் போக்கடிக்கணுமே. அதனால புண்ணியத்தை பகவத் ஆசிலேஷத்தினால போக்கடிச்சு நல்ல ஒரு சாட்சாத்காரத்தை கொடுத்து பாபத்தை போக்குறதுக்காக விரகத்தை கொடுத்துருவார். இப்ப என்ன பண்ணுவார்னா தியானத்துல இருக்கிறவளுக்கு திடீர்னு பகவத் பகவத் சாட்சாத்காரமானது ஒரு க்ஷணத்துக்கு ஏற்படும். மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடுவார். என்ன மின்னல் மாதிரியே அவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் குடிச்சுட்டு கிளம்பி போயிடுவார். அப்புறம் அவனுடைய நிலைமை என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும். இதான் யோகத்துல அந்த பெரிய பெரிய யோகிகள்லாம் இருக்காளே அவளுடைய ஹிருதயத்துல ஒரு க்ஷணம் வந்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் மீதி மீதி நாட்கள்லாம் அந்த அந்த ஒரு க்ஷணம் வந்தார பெருமாள் அந்த ஞாபகத்திலேயே ஊட்டிடுவான். இந்த ஞாபகத்திலே அப்புறம் சாப்பிட மாட்டா, தீர்த்தம் தேவைப்படாது, ஒன்றும் தேவைப்படாது, உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பா. அந்த மாதிரி யோகிகளுக்கெல்லாம் யோகினாம் ஹிருதயே வசன் அப்படின்னு யோகிகளுடைய ஹிருதயத்துல வாசம் பண்ணக்கூடியவர். எப்படின்னா ஒரு க்ஷணம் தான் வருவார், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அந்த தாட்லயே ஓடும், அந்த தாட்லயே ஓடும். இப்படி கோபஸ்திரீகளுக்கு அந்த தாட்லயே ஓடின்னு இருக்கு. அத கொஞ்ச நாள் நம்மளோட டான்ஸ் ஆடினாரே அந்த க்ஷணத்தையே நினைச்சுட்டு ஓட்டின்னு இருக்கா இல்லையா. அப்படியாக பரமபுருஷ வரணீயதா ஹேதுவான பக்தி யாரிடத்துல இல்லையோ அப்படின்னா பக்தி தான் பரமபுருஷ வரணீயதா ஹேதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது பிரேமை பிரிவை தாங்காத நிலை. பெருமாளுக்கும் அந்த அடியார்களுடைய பிரிவை தாழ முடியாது. வஸ்துதா அப்படி இருந்தும் கூட அவர் அதை கொடுக்குறாருன்னா நம்மளுடைய நல்லதுக்காக கொடுக்குற தவிர அவர் முதல்ல அவஸ்தப்படுறார். க்ஷேமம் கரோதி க்ஷேமம் கரா அப்படின்ற சப்தமானது வருது. காந்திகி காந்திகின்றது என்னன்னா
தமு காந்தவுன்ற தாத்துலேருந்து தான் இந்த சப்தம் வருது. நம்ம மனசை உருக்கி மனதை உருக்கி உண்ணுமேன்ற அந்த மாதிரி திருமாவளுடைய தேஜஸ் என்னடா பண்றதுன்னா நம்ம மனசை உருக்கிடும் அப்படி உருக்கி அது நம்ம சாப்பிடணும் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி காந்திகின்றதுனால சொல்றது. லாவண்யம், லாவண்யம்னா சமுதாய சோபை. லாவண்யம்ன்றது என்ன அங்க சாதிக்கிற ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தர்யம் அக்னம் சர்வம் ரக்ஷே கதமிதி முதாம மதாமங்க சக்ஷு துவாம் சௌபிராத்ரவியதி கரகரம் ரங்கராஜாங்கனானாம் தல்லாவண்யம் பரிணமைதா விஸ்வபாரீணவத்திஹின்னு ஸ்லோகம் ரங்கராஜஸ்தவத்துல. அந்த ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் அற்புதமான கிரந்தம். அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கும். என்ன தாத்பரியம்னா, ஹே மனசே, மந்த புத்தியான மனசே, நீ எதுக்கு இதெல்லாம் திங்க் பண்ற? ஐயோ, என் அங்க பெருமாளை சேவிக்க போனேன்னா கண்ணை பார்த்தேன்னா அப்படியே கண்ணிலேயே நின்று போயிடுவேனே, அதுக்கப்புறம் நான் எப்படி தோலை பார்க்கறது, பெருமாளுடைய தோலை பார்க்கறது, திருவடியப்ப பாக்குறது, இப்படி எல்லாம் நினைச்சுட்டு வருத்தப்படாத அப்படின்னு சாதிக்கிறது. ஏன்னா லோகத்துல இப்படி எல்லாம் ஒரு நிலைய அடையிறதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் வக்ஷஸ்தல பர்யந்தம் போவே மாட்டேன்றதே மனசு, அந்த அவயவ சோபையிலேயே நின்று போயிடுறதே, சௌந்தரியத்திலேயே மயங்கரனே, நான் வந்து சம்பூர்ண அவயவத்தை எப்படா சேவிக்க போறேன் அப்படின்னு மாமதாம் அந்த எப்படி பாருங்க. ஏகைகஸ்மின் பரம் அவயவே, ஒவ்வொரு அவயவத்திலையும் என்னுடைய மனசு பூந்துருத்துனா அனந்த சௌந்தரியம் அக்னம், அதுல அனந்தமான சௌந்தரியம் இருக்கு. அந்த பிரத்யங்க சோபை, ஒவ்வொரு அங்கத்துல இருக்கிற சோபையில நான் என்னை இழிந்து விட்டால், நான் என்னையே மறந்து விட்டால், இழந்து விட்டால் என் செய்கேன், என் செய்கேன் பாவியனேன்ற என் செய்கேன், நான் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம், சர்வம் திரட்சிய கதம், சம்பூர்ண அழகை நான் எப்ப பார்ப்பேன் பெருமாளுடைய அழக, மாமதாமந்த சக்ஷு, இப்படி நினைச்சிண்டு ஹே கண்ணே, நீ உன்னை உன்னை பொறுத்துக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடாத. ஏன்னா துவாம் உன்னை கண்ணை 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 பார்த்து சொல்றார், உன்னுடைய கண் இருக்கையாத என்ன பண்ண, சௌபிராத்திரம் ரங்கராஜாங்கனானாம் தல் லாவண்யம் பரிணமைத்தா விஸ்வம். லாவண்யம்னு இன்னொரு வஸ்து இருக்கு, சௌந்தரியம் இருக்கா மாதிரி. சௌந்தரியம்ன்றது அங்க சோபை, லாவண்யம்ன்றது சம்பூர்ணமான அவயவத்திலே இருக்கக்கூடிய சோபை. அது வந்து அங்க வந்து உன்ன எப்படியானா சுவாமின் டைம் ஆயிடுத்து, அடுத்த அடுத்த சன்னதிக்கு போகணும், அடுத்த சன்னதிக்கு போகணும்னு ஒரு கைடு கூட்டுன்னு போவானோ, அந்த மாதிரி லாவண்யம்ன்ற கைடானவன் உன்னை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு ஆயுஷன் படுவான். ஏன்னா அவன் சம்பூர்ணமான லாவண்யம்ன்றது சம்பூர்ணமான திவ்ய திருமேனியில இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது சௌந்தரியம் தான் அவன் அங்கேயே இருக்க வைக்கும், லாவண்யம்ன்றது வந்து உங்க கூட்டுன்னு போயிடும். அது வந்து விஸ்வ என்ன எல்லா வஸ்துக்களிலையும் இருக்கக்கூடியது, எல்லா அவயங்களையும் இருக்கக்கூடியதானதுனால அது உமக்கு கிரமேண எல்லா அழகையும் காமிக்கும், நீர் வருத்தப்பட வேண்டாம்னு சாதிக்கிறாருங்க. ஏன்னா ஒரு 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 ஆயுஷங்கிற எழுனார்னா இந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா இந்த ஸ்டேட் வரை இந்த போலீஸ் போவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த ஸ்டேட்ல வந்த உடனே அந்த ஸ்டேட்ல போலீஸ் வந்து கூட்டுன்றோம், அதுக்கப்புறம் ஜெட் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவா கொடுப்பான், என்ன பண்ணுவோ அதை அவா பண்ணுவோம். அப்புறம் சில இடங்கள்ல எல்லாம் சென்ட்ரல் ஃபோர்ஸ் வரும், அவளே வந்து கூட்டுன்னு போவா. அந்த மாதிரி அங்க வந்து சௌந்தரியம் வந்து அங்கேயே இருக்க வைக்கும் உண்மை இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா லாவண்யம் வந்து உண்மை அடுத்த ஸ்டேட்டுக்கு கூட்டின்னு போயிடும் சுவாமி, அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு கூட்டின்னு போயிடும், அதனால நீ கவலைப்பட வேண்டாம், சம்பூர்ண அவை சோபையும் அனுபவிக்கலாம்னு சாதிக்கிறார். அப்படி அந்த லாவண்யம் அப்படின்றதுனுடைய காரியம் அதுதான். அந்த லாவண்யமித்தி இந்திரே தவ பகவதஸ்ட ஏதே சாதாரண குடராசையாக, உனக்கும் பெருமாளுக்கும் சாதாரணமான குணங்கள் இவைகள்லாம். அதே மாதிரி பரிமளகா, பரிமளகான்றது அந்த சுகந்தம், பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துல இருக்கிற சௌக சுகந்தத்துக்கு பேரு. இப்படியான இந்த குணங்கள் எல்லாம் பத்தி வர்ணிச்சுட்டும், இவைகள் உமக்கும் தாயாருக்கும் பொதுவான குணங்கள், சாதாரணாக குணராசையான்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்தை வெறும் வாசிச்சு வைப்போம். அந்நேபி யௌவன முகாஹ யுவயோ சமானாஹ ஸ்ரீரங்க மங்கள விஜிருபண வைஜயந்தி தஸ்மின் ஸ்தவத்வை ச தஸ்ய பரஸ்பரேண சம்ஸ்தீரிய தர்ப்பணைவ பிரசுரம் ஸ்வதந்தே. நோட வாசிக்கிறேன். அந்நேபி யௌவன முகாஹ யுவயோ சமானாஹ ஸ்ரீரங்க மங்கள
விஜம்பண வைஜயந்தி தஸ்மின்ஸ்தவத்வைசதஸ்ய பரஸ்பரேண சம்ஸ்தீர்ய தர்ப்பணைவ பிரசுரம் ஸ்வதந்தே. இன்னும் யவனம் முதலான குணங்கள் உங்களுக்கு சமானமானவைகளாக திகழ்கின்றன. ஹே ரங்கரம் ஸ்ரீரங்க மங்கள விஜம்பண வைஜயந்தி, ஸ்ரீரங்கம் என்ற ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் எப்பொழுதும் மங்களத்தை அதிகப்படுத்துகின்ற வைஜயந்தி போன்று விஜயத்வஜமாக இருக்கக்கூடிய ரங்கநாச்சியாரே. வைஜயந்தின்றது விஜய வைஜயந்தின்னு சொல்லுவா, என்னன்னா விஜயத்வஜம்னு சொல்றோம் பாருங்க, அதுக்குதான் வைஜயந்தின்னு பேர். விஜயத்வஜம்னா ஜெயித்ததுக்கு அடையாளமா கொடுக்கிற ஒரு 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 கொடி ஏத்துறது, அதுக்கு வைஜயந்தின்னு பேர், விஜய வைஜயந்தின்னு. அந்த விஜயம்பண ஸ்ரீரங்க மங்கள விஜயம்பண ஸ்ரீரங்கத்தினுடைய மங்களத்தை எப்பொழுதும் எப்பொழுதும் அதிகப்படுத்துகின்ற, விஜயம்பணம் பண்ணுகின்ற, அதிகமாக்குகின்ற வைஜெயந்தியை ஸ்ரீரங்கத்துக்கு என்னடா சோபைன்னா ரங்கநாச்சியார் தான் சோபை அதிகப்படுத்துறவை. இதனுடைய சோபை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரங்கநாய் தாயாருடைய எக்ஸிஸ்டன்ஸ் தான். அந்நேபி யவனமுகாக இவை சமானாக, வேற மற்ற குணங்கள்லாம் கூட உங்க ரெண்டு பேருக்கும் சமானமானவைகளாக இருக்கின்றன. தவ தஸ்மின் தஸ்ய துவைச்ச, அவரிடத்து அத உன்னுடைய குணங்கள் அவரிடத்திலும் அவருடைய குணங்கள் உன்னிடத்திலையும் ஒரு கண்ணாடியில தெரிகிற மாதிரியா பரஸ்பரம் சம்ஸ்தீரிய. இங்க இருக்கிற குணங்கள்லாம் அங்க தெரியுது, அங்க இருக்கிற குணங்கள்லாம் இங்க தெரியுது. இப்பதான் புரியறது கண்ணாடி சேவைன்றது, கண்ணாடி அரை எதுக்குடா பண்றா அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகம் ஒண்டி அதுல தெரியறது இல்ல, அந்த குணங்கள்லாம் கூட இங்கேயும் அங்கேயுமா மாறி மாறி இருக்குன்றத தெரிவிக்கிறதுக்கு தான் பண்றாளோ அப்படின்ற மாதிரி சம்ஸ்தீரிய பரஸ்பரம் சுதந்தே. ஏன்னா இத பாக்கச்ச இந்த குணங்கள் தான் அங்கேயும் இருக்கு பாரு, அந்த குணங்கள் தான் இங்கேயும் இருக்கு பாரு அப்படின்ட்டு தாயாருடைய திருமுக மண்டலத்திலும் திவ்யமங்கல விக்கிரகத்திலும் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலும் சமானமான குணங்கள் யௌவனம் முதலானவைகள் தெரிகின்றன. அதுல அந்த அனுரூபியம் தான் சொல்றாரு, பகவத் அனுரூப பகவானுக்கு அனுரூபமான குணங்களை உடையவள், ஸ்வரூப ரூப விபவ எல்லாவற்றிலும் அந்த ஆணுகுண்யம் இருக்கு. அதனால யௌவனம், பெருமாளுக்கு யௌவனம் இருக்குன்னா தாயாருக்கும் யௌவனம் இருக்கு, பெருமாளுக்கு ஒரு லாவண்யம் இருக்குன்னா தாயாருக்கு அதே மாதிரியான லாவண்யம் இருக்கு. இவருக்கு தகுந்தவர் இவள் தான், இவளுக்கு தகுந்தவர் இவர் தான் என்று சொல்ற அளவுக்கு அந்த மேட் ஃபார் ஈச் அதர்னெஸ் அதை வந்து தர்ப்பணம் மாதிரி தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சோபையானது கண்ணாடியில தெரியுமே, இந்த இந்த கண்ணாடியில இருக்க வஸ்து இந்த கண்ணாடியில தெரியுமே, அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருடைய குவாலிட்டிஸ் யௌவனாதிகள் தெரிகின்றனன்னு அடுத்த ஸ்லோகத்தை சாதிக்க போறார். அதனுடைய விஸ்தாரத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன் கேரா கேட்டுதா? ரொம்ப தாயாருடைய இது வந்து ரொம்ப